பணசுருக்கும் விவாஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சினி பாஷை தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன். பொதுவா நடிகர்கள் தான் படத்துக்கு படம் பாத்தீங்கன்னா தன்னோட உருவாகட்டும் கேரக்டர்ஸ் ஆகட்டும் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த வரிசையில அனுஷ்காவும் வந்திருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்துல கவர்ச்சி போயால் அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருந்த அனுஷ்கா வந்து இப்ப அந்த இதுல இருந்து கொஞ்சம் ஓரம் தள்ளி ரொம்பவே குடும்பப்பாங்கான கதைகள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு படம் பாகுபலின்னு சொல்லலாம். பாகுபலியில தேவசேனா அப்படின்ற கேரக்டர் ஒரு முதிர்ந்த பெண் கேரக்டரா நடிச்சிருந்தாங்க. பாகம் இரண்டும் கூடிய விரைவில் அடுத்த வருடம் ஜூன் மாதத்துக்குள்ள ரிலீஸ் ஆக இருக்கு. இதை தொடர்ந்து ருத்ரமாதேவி திரைப்படம் தமிழ் தெலுங்குல ஒரே சமயத்துல ஷூட் எடுத்துட்டு இருக்க இஞ்சி விடுபழகி திரைப்படம். இந்த திரைப்படத்துல ஒரு குண்டான பெண்ணா நடிச்சிருக்காங்க. ஆர்யா மற்றும் அனுஷ்கா தான் இந்த படத்துல நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆனப்ப அனுஷ்கா ரொம்ப குண்டா இருக்கிற மாதிரி வந்துருச்சு. அதை பார்த்தோன்னே ரசிகர்கள் எல்லாம் பெரியவே அதிர்ச்சியில இருந்துட்டாங்க. ஏன்னா ரொம்பவே உடம்புல வந்து கான்சென்ட் பண்றவங்க வந்து அனுஷ்கா. ஏன்னா அவங்க யோகா டீச்சர் அப்படின்றது மட்டும் இல்லாம ஸ்லிமா தான் இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல ரொம்ப குண்டா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில இருந்தாங்க ரசிகர்கள். இப்ப நேத்து ஒரு போஸ்ட் வந்து வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படின்னா நைட் பேண்டும் டி ஷர்ட்டும் வந்து அனுஷ்கா அணிஞ்சிருக்காங்க. ரொம்ப குண்டா இருக்காங்க. சோ அவங்க ஜாகிங் போய் உடம்ப குறைக்கிற மாதிரி ஆர்யா தான் அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் எல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி தராரு. உடனே அது மூலமா இவங்க உடம்ப குறைச்சு இஞ்சி இருப்பழகையா எப்படி மாறுறாங்க அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையா. இருந்தாலும் ரசிகர்கள் அதிர்ச்சியில ஆழ்ந்திருந்தாலும் அவங்க கேரக்டர்ஸ் வந்து தன்னோட படத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி பண்றாங்க அப்படின்றதுனால வாழ்த்துக்களை தெரிவிச்சவனா இருக்காங்களா. அனுஷ்காவும் கண்டிப்பா இதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டர் .com தொடர்ந்து பாருங்க.